வணக்கம் வந்து நம்ம நோஷ்கார்ஸ் வெல்கம் டு என்டிடாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்டிடாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கடவுளை நான் நம்பலாமா நம்பணும்னா எவ்வளவு தூரம்தான் கடவுளை நம்புறது நானும் என்னென்னமோ கேட்டுக்கிட்டே இருக்கேன் மனுஷன் ஒன்றும் தந்தபாடையே காணமே எனக்கு நம்பிக்கையே போச்சுங்க கடவுள் மேலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு நம்புறதுன்னா எந்தளவுக்கு தான் நம்புறது ஏன்னா சக்திமான் காப்பாற்றுவார்னு கட்டடத்து இருந்து குதிச்சு செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுவே போல் கடவுளை என்னை காப்பாற்றுவார்னு விஷம் குடிச்சவங்களும் உண்டு மலை இருந்து குதிச்சவங்களும் உண்டு அப்போ இந்த மாதிரியும் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்களே கடவுள் காப்பாற்றுனாரா சில காலத்துக்கு முன்னதாக அப்பா அம்மா ப்ரொஃபஸர் குழந்தையில போட்டு இவங்களும் போய் கடவுள் காப்பாற்றுவார் முக்தி போகிறேன்னு சொல்லி செத்தாங்க செத்தாங்குவதீங்க இந்த மாதிரியெல்லாம் ஆட்கள் உண்டு ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னங்க என் கடவுளை காப்பாற்றுவார்னு சொன்னிங்க நடக்க மாட்டேங்குது இல்லை ஒரு சில அசம்பாவிதங்கள் கோயிலுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் இருக்குது இதெல்லாம் பொழுது கடவுள் எப்படி காப்பாற்றுவார் எனக்கு ஒன்றும் புரியலையே நான் நிறைய புராணங்கள்லாம் படிக்கிறேன் புராணங்கள் படிக்கிறேன் நாயன்மார்கள் வரலாறு படிக்கிறேன் இதிலெல்லாம் கடவுள் காப்பாற்றினதாக சொல்கிறாங்களே நம்ம குன்று அப்படி நடக்கிற பாட்ட காணமே அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு காப்பாற்றினார்னா அவங்க எப்படி இருந்தாங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு கம்பேரிசனே அங்கே தான் வரணும் இப்போது நான் ஒரு திருநாவுக்கரசருனுடைய ஒரு பாட்டை சொல்கிறேன் சரிங்களா நமச்சிவாயப் அதிகமும் அப்படின்னு சொல்லக்கூடியது திருநாவுக்கரசர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சமண சமயத்தை வந்து சைவத்தில் இருந்தவர் ச அந்த காலத்தில் சமணம் வந்து உயர்ந்தோங்கி இருந்ததுனால அவர் சமணத்தை வந்து தழுவிடுறார் அப்போது அந்த சமணத்தை தழுவினோன்னே அவர் மறுபடியும் ஒரு கதை நடக்கும் அவங்க அப்பா அக்கா வந்து சிவன்கிட்ட வேணுனொன்னே இவர் திருநாவுக்கரசருக்கு சூலை நோய் வெப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரும் அப்போது தீராத வயிற்று வலி அங்கே என்னென்னமோ மருத்துவம் பார்த்து ஒன்றும் நடக்காது ஒரு மந்திரியாக இருப்பார் அப்புறம் அவங்க அக்கா கிட்டேயே திருப்பி அந்த உயிர் போகிற நிலைமைக்கு வந்துடும் அக்கா கிட்டே வந்தோடனே இப்போ நீ சொல்லு சைவ சமயத்துக்கு திருப்பியும் வந்துடுறேன் அப்படின்னு சொல் நான் இதை வந்து ஈசனார்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்போம் உனக்கு வந்து சரியாக போயிடணோன்னே சரி அப்படின்னு சாமி சாமியை வந்து சொல்லி வயந்தெழுத்து மந்திரம் சொல்லி திருநீரை தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணி குடிநோம் குடிச்சோன்னே அவருக்கு சரியாக போயிடும் அவருக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு சமயத்தை விட்டுட்டா நான் போனேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சைவ சமயத்துக்கு அவர் வந்துடுவார் இப்போ இவர் வந்து சமணத்தில் இருந்தவர் சைவத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னோடனே அந்த ராஜாவும் சமணர்களும் என்ன பண்ணுவாங்க இவர் துன்புறுத்த ஆரம்பிப்பாங்க ஒன்றா நீ சமணத்துக்கு மறுபடியும் வா இல்லை உன்னை போட்டு தள்ளிடுவான்னு இவர் ஒரே இதாக ஒரேபடியாக நின்றுவார் அங்கே 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 ஒன்றும் நடக்கலையா நான் சைவத்தில் இருந்தவன் தான் சமணத்துக்கு வந்தேன் அங்கே வந்து எனக்கு பச்சனை தான் வந்தது நான் திரும்பி சைவத்துக்கு வந்தவன் எனக்கு சரியாக போச்சு அதனால இறைவனை என்னை ஆட்கொண்டார் ஸோ அந் அந்த ஞானம் அந்த இடத்துல பிறந்துரும் சரிங்களா அது ஒரு திருவிளையாடல் நடந்த ஒரு காரணம் அந்த இடத்துல அந்த இடத்துல இறைவனை ஆட்கொண்டுருவார் இதுக்கு மேலே நான் சமணத்துக்கு வர்றதா இல்லை நான் சைவத்தில் தான் இருப்பேன் நீ என்ன பண்ணாலும் சரி அப்போது அவர் பிடிச்சிட்டு போய் காலில் கல்லை கட்டி கடல் குழு தூக்கி வீசிடுவாங்க இந்த மாதிரி நிறைய துன்புறுத்தி இருக்காங்க அப்போ அவர் எந்த ஒரு நிலையில் இருந்திருக்கார் பாருங்க சொற்றுனை வேதியன் சோதி வானவன் இதில் எது இருக்குன்னா நான்காம் திருமுறையில் இருக்குது நமச்சிவாய பதிகம் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் பாடின ஒரு பத்து பாட்டு கொண்டது இங்கே ஒரு பாட்டாக ரெண்டு பாட்டோ பார்ப்போம் சரிங்களா சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதலை கற்றுனை பூட்டியோர் கடலிற்பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னார் சொற்களுக்கு துணையானவனும் வேதங்களுக்கே அங்கமானவனாக இருக்கக்கூடியவனும் சோ வானில் வந்து சோதியாக தெரியக்கூடியவனுடைய பொற்பாதங்களை வந்து கைகூப்பி வளை வணங்கி தொழுது நிற்கக்கூடியவர்களுக்கு கல்லை நீ கடலில் வீசினாலும் சரி அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு துணையாக நிற்பது நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து மந்திரம் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த நேரத்தில் திருநாவுக்கரசர் வந்து நான் நீ கடலில் தூக்கி போட்டேனாலும் நான் ஐந்தெழுது மந்திரம் எனக்கு துணைன்னு சொல்லி நான் நின்னாலும் எனக்கு சாமி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நின்னாலும் என்னை காப்பாற்றுவார்னு திருநாவுக்கரசர் சொல்லலை நான் செத்தாலும் எனக்கு பரவாயில்ல என்னை காப்பாற்று சரண்ருங்க கம்ப்ளீட்டாக என்னை காப்பாற்றுதா காப்பாத்தலையிற டவுட்டே அவருக்கு அந்த இடத்துல இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இவர் போய் தற்கொலை பண்ண போகல இவர் போய் முட்டாள்தனமோ ஒரு காரியம் பண்ணலை நான் இவ்வளோ நாள் முட்டாளாக இருந்தேன் நான் இப்போ தான் திருந்திக்கிட்டேன் இதற்கு மேலே நான் வந்து முட்டாளான ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன் என்ன வேணாலும் நீ தொந்தரவு பண்ணிக்கடா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா எனக்கு சிவபெருமான் தான் முக்கியம் சிவபெருமான் காப்பாற்றுவார்னு அவர் சொல்லலை நல்லது எதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நல்லது பக்கம்தான் போவேன் அதனால் எனக்கு எதாக இருந்தாலும் சிவனே என்ன பண்ணினேன்னாலும் சரி என்னை கல்லை கட்டி கடலை தூக்கி போட்டேனாலும் சரி எனக்கு துணையாக சிவபெருமான் தான் வருவார் நான் சிவா இந்த எழுத்து தான் எனக்குன்னு நின்னார் கடல் கல்லில் மிதந்தது அவர் மூழ்களை மிதந்தது இது ஒரு திருவள்ளி உண்டான ஒரு காரணம் காரியமாக அந்த இடத்துல நடந்தது இப்போது அப்போ நானும் அதுபோலவே ஒரு இதில் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நடக்குமா நடக்கும் நாமும் அது போலவே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நடக்கும் டெஸ்ட் பண்ணுன்னா நடக்குதுன்னு இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம சந்திக்கும் பொழுது அப்படி ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நானும் திருநாவுக்கரசர் போலவே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நடக்கும் நடக்கும் ஆனால் நான் திருநாவுக்கரசர் போல் இருக்கணுங்கிறது நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் திருநாவுக்கரசருக்கு எள்ளளவும் ஒரே இம்மி அளவு கூட எனக்கு மாறாக ஒன்று நடந்துடும் ஐயய்யோ இந்த நேரத்தில் சாமியை நம்பி வந்துட்டேனே இது கையுட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறேன் அதை எந்த எண்ணமும் இல்லை சாக போகிறனே சத்துட்டேன்னா என்ன பண்ணுறது இதக்காக இங்கே எந்த பழம் என்ன வேணாலும் பண்ணிவிட்டு என்னமோ பண்ணு ஆ சாமி நினச்சிட்டேன் என் மனம் முழுக்க என்னோடய ஈசன் தான் இருக்கான் எனக்கு கைந்தெழுத்து வந்துடும் தான் இருக்குது நான் அதை நம்ம நான் செத்தாலும் பரவாயில்ல உன்னால் இந்த உடலை தானே அழிக்க நான் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து ஈசனாக இருந்தான் இம்மி அளவு கூட அந்த சந்தேகம் இல்லாத ஒரு நிலை சரிங்களா அதே போல் பாருங்கள் என்ன கடலைக்குட்டி தானே போனார் இன்னொன்று பாருங்கள் விண்ணிற்கடுக்கிய விறகின் வெவ்வழல் சும்மாலாம் அவங்க விடலை கடல் கடல் தூக்கி போட்டாங்க ஒரு மூழ்கில் சரிங்களா அடுத்து விறகு அடுக்கு விறகு அடிக்கி அவரை கொண்டு போய் விறகு மேலே நிற்க வச்சு விண்ண விண்ணிற்கு விண்ணுரை அடுக்கிய வான்முற்ற அளவுக்கு விறகு அடிக்கியிருந்தாங்களாம் விண்ணுறு அடுக்கிய விறகின் வெவ்வாழல் விறகு அத்த அத்தனை விறகு அடிக்கி நெருப்பு மூட்டினா நெறகு நெருப்பு எப்படி கொழுந்து விட்டு எரியும் வெவ்வழல் அப்படிங்கிறாரு அவ்வளோ ஒரு வெம்மை பொருந்திய சூடு அதிகமாக இருக்கக்கூடிய த தணலே ஆனாலும் சரி விண்ணுற அடுக்கிய வெவ் விறகிர் வெவ்வழல் உண்ணிய புகழவை ஒன்றும் இல்லையாம் அதற்குள்ளே நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் பண்ணாது அதெல்லாம் உன்னை ஒன்றும் பண்ணாது பண் பண்ணிய உலகினர் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சு வாய்வன் இந்த உலகத்தில் நீ வந்து பாவம் செஞ்ச பாத்தியா அந்த பாவத்தை அண்டி வந்து அந்த பாவத்தை அறுப்புது எது நமச்சு வாயேங்கிற ஐந்த விழுது அப்படிங்கிறது உன்னை வந்து இந்த விறகு மூட்டி வான் முட்டும் இருக்கக்கூடிய அளவுக்கு விறகளை மூட்டி நெருப்பை பற்ற வச்சு அப்பேர்ப்பட்ட வெவ்வழல் அவ்வளவு சூடான ஒரு தணலுக்குள்ளே நீ போனாலும் ஒன்றும் ஆகாது அதெல்லாம் நீ செஞ்ச பாவத்திற்கு உண்டான ஒரு வினை அந்த வினையும் உன் மனம் முழுக்க அப்படியே நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை தொழுது நிற்கும் பொழுது அந்த பாவமும் முழுமையாக அறுபடும் அப்படிங்கிறார் இந்த இடத்துலையும் திருநாவுக்கரசர் சாமியனை காப்பாற்றணும் சொல்லலை என் வினையால் எனக்கு வந்த பிரச்சனை அது ஓகே அந்த வினையும் நமச்சிவாயங்கிற மந்திரத்தினால் ஆறுபடுங்கிறாரு இந்த இடத்துல நமக்கு திருநாவுக்கரசருக்கு எதிர்பார்ப்பே இல்லை இங்கே அவர் என்ன சொல்ல முற்படுறாருன்னு நம்ம பார்த்துக்கணும் பாரு நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும் சாகரணும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இதனால் உனக்கு இது நடக்கும்னு நமக்கு சொல்லிகிட்டு இருக்கார் நீ என்னவோ நீ எனக்கு நமச்சிவாயம் என்னை காப்பாற்றும் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் உடல் தற்காலிகமானது ஆனால் நம்மளுடைய எண்ணம் அப்படிங்கிறதான் உண்மையாலுமே நிலைத்து நிற்கக்கூடியது நம்மளுடைய தான் நிலைத்து நிற்கக்கூடியது அதுக்குள்ளே ஆழமாக வந்து இந்த நமச்சிவாயம் அப்படிங்கிறது போகணும் அதில் ஆழமாக நம்ம வந்து நம்பணும் இந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது எதுவுமே நம்மளை எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ணாது அப்போ கடவுளை எந்த அளவுக்கு நம்பலான்னா நீங்கள் எவ்வளவு தூரம் வேணாலும் நம்பலாம் கள்ளக்குட்டி கடலில் போட்டாலும் சரி இல்லை நெருப்பு மூட்டி நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டாலும் சரி இல்லை மிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரு கூண்டுக்குள்ளே தூக்கி அடைச்சாலும் சரி துப்பாக்கியில் எடுத்து நேற்றி போட்டில் வச்சு சுட்டாலும் சரி நீங்கள் அந்த இடத்துலங்கூட சஞ்சலமற்று ஒரு நிலையான மனுநிலையோடு இருக்கும் பொழுது இறைவன் காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்குண்டான மாற்று கருத்து இல்லாமல் கண்டிப்பாக அது நடக்கும் ஒரு வேலை செத்துறீங்க நான் நான் உண்மையிலேயே நான் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன் நான் செத்து போயிட்டேன் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற செத்து போனதுக்கப்புறம் கேள்வி கேட்கறதுல ஒரு யூஸும் இல்லை ஒரு டவுட்டு செத்துட்டேன்னா என்ன பண்ணுறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டவுட்டே வரக்கூடாது சரிங்களா அதுதான் தான் அதுதான் நிதர்சனமான ஒரு இது டவுட்டே வருதுனாலுமே உங்களுடைய கர்ம பலன் அதோட கழியுது இறைவனுடைய பொறுப்பாதத்தை சென்று சேர்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த மன நிம்மதியோடு நீங்கள் தாராளமாக போகிறான் நோ இஷ்யூஸ் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு இந்த உடல் அழியத்தான் போகுது அவன் சுட்டாலும் சரி இல்லை சுடாம நம்ம நூறு வயசு வாழ்ந்தாலும் சரி ஒரு கட்டத்திலேருந்து உடல் தான் போகுது ஆனால் நம்மளுடைய ஆன்மான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த எண்ணங்கள் நிலைத்து நிற்கக்கூடியது அது என்றைக்குமே வந்து இறைவன் மேலே கவனமானதாகவும் இறைவன் மேலே எந்த விதமான மாறுபாடும் இல்லாத ஒரு தன்மையோடு இருக்கணும் இங்கே நடக்கக்கூடிய தற்காலிகமான விஷயங்கள் மேலே நம்ம ஈடுபாடோட இல்லை இருந்துடாமல் உண்மையாலுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது எதுவும் அது மேலே மட்டும்தான் நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் சஞ்சலம் சலனம் அப்படிங்கிறது இந்த தற்காலிகமான விஷயத்தின் மேலே இருக்கக்கூடாது நிரந்தரமான ஒன்று மேலே நம்ம போக முடியாமல் இருக்கிறோமேங்கிறது மேலே வேணால் வருத்தமோ கவலையோ சஞ்சலமோ இருக்கலாம் அது நம்மளை வந்து நல்ல ஒரு பாதை கூப்பிட்டு போகும் இந்த தற்காலிகமான விஷயத்து மேலே இருந்தோம்னா கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கிட்டி கீழே கூட்டிகிட்டு வந்துடும் அது நம்மளுக்கு தேவையா வேண்டாம் அதனால் இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம மேலே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அதெல்லாம் ஆக அவன் என்னை நான் திருப்பி அவனை அடிக்க தானே வேணும் பண்ணு சாமி தப்பு இல்லை சாமி வந்து நான் சாமி நம்பிட்டேயா சாமி வந்து எனக்காக யாராவது தற்காத்துக்கு வருமானம் ஆக்சுவலாக வரும் நல்லா புரிஞ்சுக்கங்க திருப்ப திருப்ப சொல்கிறேன் அந்த அளவுக்கு நாவுக்கரசர் போல் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆழமாக அழுத்தந்திருத்தமாக மாறுபடாத ஒரு எண்ணத்தோட நீங்கள் வந்து அப்படியே பேசாமல் இறைவனுடைய நினைப்பிலையே அப்படியே நின்றுக்கிறீங்க எனக்கு ஒன்றும் தெரியலப்பா நான் உன்னை நம்பிட்டேன் எனக்கு நீ தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது நாவுக்கரசர் போல் அப்பர் போல உங்களுடைய மனசு வந்து அப்படியே ஆழமாக அழுத்தந்துருதான் ஈசனார் மேலே இறைவன் மேலே உங்களுக்கு முழுமையான ஒரு கவனம் இருந்துருச்சுன்னா உங்களை இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றியே இருவார் உங்கள் மேலே ஒரே அட்டி கூட உங்களுக்கு பராது காப்பாற்றியே இருவார் நல்லா புரிஞ்சுக்கணும் இவர் மாணிக்கவாசகர் வந்து எல்லாம் அந்த நிறைய ஒரு குதிரையை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு ராத்திரி எல்லாம் நிறைய மாதிரி எல்லாம் இருக்கிற குதிரையெல்லாம் தின்னுட்டு போயிடும் இவரை போய் ராஜா கட்டி வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆ ஆளுகள்லாம் அடி அடின்னு அடிப்பாங்க உண்மை சொல்லு காசு என்ன ஒன்றேன்னு சொல்லி அப்போது மாணிக்க வாசகர் அப்போ ஏன் அந்த இடத்துல அடி வாங்கினார்னா அவருக்கு நிறைய குழப்பம் இருக்கும் நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் என்ன இருக்கேன் நான் உனக்காக தானே பண்ணினேன் எனக்கு வந்து இப்படி பண்ணி விட்டியே புலம்பிகிட்டே இருப்பார் நீ இப்படி கை கைவிட்டியே நீ இப்படி பண்ணிட்டியே நான் உனக்காக தானே பண்ணேன் நீ உனக்காக தானே கோயில் கேட்டு இதை பேசிகிட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் சிப்பாய் வந்து நிறைய கேள்வி கேட்பான் உனக்கு எதுக்கு சாமி இந்த ஒரு இது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்த உண்மைதான் சொல்லிட்டு தான் போயேன் அப்படின்னு கேட்கும் பொழுது இவரை அறியாமல் இவருக்குண்டான கேள்விகள் எல்லாத்தையும் சிப்பாய் கேட்கவும் இவர் அறியாமல் அதற்கெல்லாம் பதில் சொல்லுவார் சொல்லி முடித்தோன்னு டக்குன்னு ஒரு செகண்ட் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும் ஏ நீ கேட்ட கேள்வியெல்லாம் எங்கிட்ட இருந்த கேள்விடா இப்போ உனக்கு சொன்ன பதிலெல்லாம் என்ன அறியாமல் நானே எனக்கே சொல்லியிருக்கேன்னு பொழுது மைண்டு ப்ராப்பராக தெளிவாயிடும் இந்த ப்ராப்பராக தெளிவாகி நீ இப்போ என்ன என்ன பண்ணுன்னா என்ன இந்த சவம் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் என் மனம் முழுக்க இப்போ ஈசன் கூடிய ஒன்றுட்டான் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இறைவனுடைய திருவள்ளையாடலுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தே தீரும் இதில் வந்து நான் என்ன முடிவு பண்ணுறதுக்கு இருக்குது இறைவன் ஒரு காலத்திலும் என்னை கைவிடுவதில்லை நீ பண்ணுறதை பண்ணுடா நான் கோயிலுக்கு தாண்ட செலவு பண்ணேன் நான் பொய் சொல்லுடான்னு பெசமிருந்துடுவேன் அவர்கள் அதற்கு மேலே எந்த துன்பமும் அவர்கள் இவரை செய்யவும் மாட்டாங்க அதற்குள்ளே சாமி இங்கே கிளம்பி வந்துடும் அது அது இங்கே என்ன வேலை செய்யணுமோ அது அந்த வேலையை செஞ்சிடும் புரியுதுங்களா எங்கே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மாறுதல் உண்மையிலுமே எங்கே வரக்கூடியது நமக்குள் ஏற்படக்கூடியது நாம் முழுமையாக அந்த இறைவனே சரணாகதி அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு போகும் பொழுது இறைவன் நம்மை தேடி ஓடி வருவார் இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நேற்று பார்த்தோம் இல்லையா உமாவதி சிவனாருக்கு வந்து கைச்சீட்டு எழுதி கொடுத்ததில் சொன்னார்ல அடியார்க்கு எளியன் அந்த அடியவர்களுக்கு தான் வந்து அவர் எளிமையாக வந்து அகப்பட்டு போயிடுவார் அப்போ நம்ம அடியவராக இருக்கணும் இல்லை அப்போ அந்த அடியவனுடைய சுமையை வந்து இறைவன் வாங்கிக்கிறார் நாம் வந்து நம்ம நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிக்கும் போது இறைவனையாக அது குறுக்க வரணும் அழகான ஒரு கிருஷ்ணர் கதை ஒன்று இருக்குது கிருஷ்ண பரமாத்மா அரசியல் அப்படி உட்காந்துட்டு இருக்காரு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக போகும்பொழுது அவருடைய மனைவி வந்து எடுத்துகிட்டு வர்றாங்களா டப்புன்னு இவர் வந்து எந்திரிச்சு ஓடினாராம் முற்ற வரைக்கும் போயிட்டாரான் போகணுன்னா அப்படி தொங்க போட்டு அப்படி பெஷாம்கீழே கீழே வந்து போய்ட்டு பேசாமல் அப்படி படுத்துக்கிட்டாரான் அப்போது அவங்க இருந்துட்டு என்னங்க போனீங்க அப்புறம் திருப்பி வந்து நீங்கள் பண்ணிட்டு படுத்துட்டீங்க என்ன நடந்தது அப்படின்னு இல்லை இல்லை தூரத்தில் என்னுடைய பக்தன் வந்து அவன் நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டே நாமத்தையே துதிச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவன் அவன் அப்படியே கால்நடைய அப்படி காட்டு வழியாக பொழுது கால்னுடைய அயற்சினால் அப்படியே பேசாமல் கொஞ்சம் அப்படி படுத்தான் படுக்கும் பொழுது அந்த இடத்துல அவனை தாக்கிறதுக்காக புலி ஒன்று வந்துருச்சு அவனுக்கு கவனப்படலை அதனால டக்குன்னு நான் அவனை காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக போனேன் ஆனால் அவனுடைய கண் இப்படி விழித்து பார்த்து அந்த புளி வருதுன்னு ஒன்னே பக்கத்தில் இருக்கக்கூடிய தடி மேலே கை வச்சுட்டான் சரி அவனுக்கு என்ன காட்டிலும் தடி மேலே தான் வந்து இது வந்துடுச்சு போல் சரி என்னுடைய உதவி அவனுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நான் திருப்ப வந்துட்டேன் அப்படின்னாரான் அப்போது உங்களுக்கு புரியுதை எங்கே வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லி அந்த பக்தனுக்காக இறைவன் ஓடி வந்தார் அந்த ஒரு சின்ன ஒரு இது சாமி எங்கே வரப்போகுதுன்னு அந்த தடியில் கை பாருங்க சாமி நின்றுச்சு நீ இப்போ என்னுடைய உதவி நாடலை நீ நான் பார்த்துக்கிறேன்னு நீ நின்றுட்டேன் இப்போ நான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறேன் இல்லையா ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்தது நாபக்கரசரோ இல்லை நாயன்மார்கள் வரலாறுல எல்லாம் சாமி எங்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா என்னால் முடியல நான் அந்த ஒரு சூழ்நிலையில் தானே நான் உன்னை தான் நம்பிட்டேன் எனக்கு வேறு எதுவும் எனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் தான் இருக்கேன்ட்டு அந்த இடத்துல வேறு வழியில்லை சாமி வந்தே ஆகணும் அவன் ஆத்மார்த்தமாக அடியவராயிட்டான் ஆத்மார்த்தமாக அவன் மனசுலேருந்து இது வெளியே வருது இப்போ இந்த இடத்துல சாமி என்ன ஒன்று நாம் துன்பத்தை அது உள்ள கூட கொட்டா நான் தூக்கிட்டு போகிறேன் கொட்டா அப்படின்னு இந்த இந்த இடம் வரும் பொழுது இந்த இடம் வருவதற்கே நம்ம வந்து நூறு சதவீதம் சாமி வந்து நம்பணும் முட்டாள்தனமாக பண்ணக்கூடிய காரியங்களை தான் முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்போ இது முட்டாள்தனம் இல்லைங்கிறது உங்களுக்கு இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ உண்மையாலும் இறைவனை அணுகி இறைவன் நமக்காக கீழறங்கி வருவார் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணும் இது சராசரியா ஒன்று கேட்குறோம் நமக்கு பிடிச்ச மாதிரி அங்கே ஒன்று பண்ணினா தானே நம்ம திருப்பி போய் அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறோம் அதே தானே வயசு வருஷம் ஆகும் அதே தானே சாமியிட்டியும் நடக்கும் நம்ம வந்து அதற்குண்டான அந்த அளவுக்கு பாத்திரப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தான் அந்த அன்பு வரும் அப்படி பாத்திரப்பட்டவர்களாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அன்புக்கு உண்டான மரியாதை நமக்கு வந்து தெரியாது மதிப்பு மரியாதை தெரியாது சாமி வேலைக்காரன் ஆக்கிணும் நம்ம ஸோ அது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் ஒரு தடையாக போயிடும் அதனால் சாமி அதெல்லாம் பண்ணாது ஸோ புரிதல் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு நிலையில் இருந்து ஒரு வழி பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு சாமி துணை வந்தே தீரும் அதில் கருத்து அப்படிங்கிறது கிடையாது ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு புரியும் சாமி வந்து நான் நம்பணுமா கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேறல நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான புரிதலும் இருக்கும் அப்படிங்கிறத நம்பிட்டு இன்னைக்கு இன்னும் வீடியோ முடிச்சுக்கலாம் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து எழுந்துருங்கள் நான் அவங்க நன்றி வேர்வே